ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு தி சேனல் சில நிமிடம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் பெப்பர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கால் கிலோ போல மட்டன் எடுத்திருக்கேன். இத அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு முங்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு கடாயில 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய் போட்டு வறுத்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும், எண்ணெய் விட வேணாம். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுல 1 பிரிஞ்சி இலைய பிச்சு போட்டிருக்கேன், 1 அன்னாசி பூ, 1 மராத்தி முக்கு. நெக்ஸ்ட் 200 கிராம் போல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி போடணும்னு அவசியம் இல்லை, ஒன்னா ரெண்டா நறுக்கி போட்டா போதும். உப்பு தேவைக்கேற்ப வெங்காயம் நல்லா வளர்ந்ததும் 1 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதை மூடி வச்சு தக்காளி மசியறதுக்காக கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுப்போம். இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்கேன். இதை பச்சைவாட போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இப்போ வேக வச்ச மட்டனை இதுல ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிச்சு மட்டனை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மட்டனை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடுவோம். அப்பதான் அந்த மசாலா எல்லாம் மட்டனோட நல்லா பைண்டா இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மசாலா எல்லாம் மட்டனோட எல்லாம் ஒண்ணா பைண்டாயிடுச்சு. கருவேப்பிலை இலைகள், வேக வச்ச மட்டன் வேக வச்ச தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை ஊத்திடுவேனா, இதுல தான் டேஸ்டும் இருக்கும், இதுல தான் சத்தும் இருக்கும். இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து அந்த வறுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுடரை இந்த மட்டனோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கிறேன், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பெப்பர் மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட சாதத்தோட சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும், இட்லிக்கு தோசைக்கெல்லாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.